என் உயிர் ஊற்றிய ரசிகர் ரசிகர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கிறேன். இங்கே வந்திருக்கும் நம்ம ப்ரெஸ் மீடியா, டிஜிட்டல் மீடியா, அவங்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இங்கே எங்கே ஆரம்பிக்கலாம்னா 45 வருஷம் பொறுப்பேன். இருந்தாலும் என்னோட முதல் பட கோகிலா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா என்னோட முதல் படத்திலேயே திரு பாபு மகேந்திரா சார், என்னுடைய குருநாதர், அவரால் தேர்ந்தெடுத்த நம்ம சீமராம் சிங் பிரதர், அவருடைய யூனிவர்சிட்டியில் நான் மூத்த பிள்ளை, அவரோட இன்னைக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷமான விஷயம் அவர் இங்கே வந்திருக்கிறது. ஏன்னா பாலு சாரை பார்க்க போவோம், எப்படியாவது பாலு மகேந்திரா சாரை வீட்டிலேருந்து யாராவது பார்க்கணும், எங்கேயாவது பார்க்கணும்னு அவர் சொன்ன விசாரிச்சோ பேசணும், வைஃப் கிட்டே பேசணும். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த டைமில் அவர் சென்னையில் இல்லை, அவங்க எல்லாம் வெளியூர் போயிருக்காங்க. அந்த ஒரு பெயினை எனக்கு இங்கே சீமா ராமசாமி அவர்கள் பார்த்து வந்ததுல, ஏன்னா அது பாலு மகேந்திரா சாரனால அது ஒரு யூனிவர்சிட்டி, அவர் மாதிரி ஒரு டிசிப்ளினான ஒரு கம்ப்ளீட் ஃபிலிம் மேக்கர்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கு எடிட்டிங் தெரியும், ஸ்கிரிப்ட் தெரியும், டைலாக் தெரியும், ஃபோட்டோகிராஃபி தெரியும், டைரக்ஷன் தெரியும், மேக்கிங் தெரியும், மியூசிக் சென்ஸ் இருக்கு, எது இல்லை அவர்கிட்ட. அப்படிப்பட்ட மகான் கிட்ட நான் முத முதலாக அறிமுகமானது என்னோட பாக்கியம். அந்த கோகிலா படத்தில் அண்ணன் கமல் அவர்களோட ரோஜா, ரமணி மற்றும் ஷோபா, இந்த நாலு பேர் தான் நடித்தோம். அதில் ஒரு சின்ன உண்மையான சம்பவம் அது உங்களுக்கு சொல்லுங்கள். முதல் ஸ்கெட்யூல் பண்ணதுக்கப்புறம் நான் ட்ராமா ட்ரூப் தினக்கான ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் பிபிகாரத்தில் அமைச்சர் ட்ரூப்பில் இருந்த காலேஜ் பீரியட்லேயே, அந்த யூனிட்ல இருக்கிறவங்க எப்படி இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன், பைதாவே அந்த படத்துக்கு தாடி விட்டுருந்தேன், அதுக்கப்புறம் இப்போ தான் தாடி விட்டுருக்கேன். எப்படி தாடி இருக்கடா வாடா, நம்மளெல்லாம் போய் போயிட்டு இருக்க ஒரு படத்துக்கு நீயும் ஏன் நினைக்க கூடாதாங்க, செக்கல் வண்டி ஏறி போயாச்சு 18 வயசு 19 வயசுன்ற மாதிரி. ஸோ அந்த வயசு போனதுக்கப்புறம் அப்போல்லாம் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் மந்த்து இங்கேருந்து பாபு மகேந்திரா சார், கமல் சார், ஷோபா, ராஜாரமணி எல்லாரும் பெங்களூர் வந்திருக்காங்க, எனக்கு தெரியவே தெரியாது. 3-4 நாள் ஷூட் பண்ணியிருக்காங்க, வெயிட்டிங் இருக்குது, எனக்காக எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, லேண்ட்லைனில் அப்போல்லாம் இந்த மாதிரி மொபைல் சர்வீஸ் இல்லை. இந்த லேண்ட்லைனில் கூப்பிட்டு போகும்போது எனக்கு நான் ஐயோ காராப்பூர் ஃபாரஸ்ட்குள்ளே ஷூட்டிங், அங்கே ஒரு ஃபோன் கனெக்ஷன் இல்லை, ஒன்றுமே இல்லை. எனக்கு தகவல் வந்து டெலிகிராம் மூலமாக வந்து நான் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 4 டேஸ் ஆகிடுச்சு. 4 டேஸில் இங்கே வர பார்த்தா பயங்கரமாக வார்ஃபீல்ட் மாதிரி இருக்குது லொக்கேஷனில். ஏன்னா அப்போது மிகப்பெரிய பாப்புலர் அப்போவும் இப்போவும் கமல் சார். அப்போ வந்து அவரோட கான்ஷீட் வந்து கிடைக்கிறது கஷ்டம், அவரோட கான்ஷீட் மிஸ் பண்ணிட்டோமேங்கிற ஒரு சின்ன விஷயம் பாபு மகேந்திரா சாருக்கும் அசோசியேட் டைரக்டர் சிவானந்த் சார் இருக்கிறது எல்லாம் இருக்கும். எனக்கு என்னன்னா எனக்கு தெரியாதுங்கிறது ஒன்று தான், ஐ வாஸ் இக்னரண்ட். அப்போ எல்லாரும் கோச்சிட்டு ஏன் இப்படி பண்ணேன் அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்டாக உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்புறமா நமல் சார் வந்தார், ஆஸ் அ ரெண்டார் பிரதார் வந்து கேட்டார், எங்கே போயிருந்தீங்க என்னாச்சு. அப்புறம் நான் சொன்னேன், இந்த தெரியல சார், இன்னொரு படம் ஷூட்டுக்கு முதல் படத்துலேயே இன்னொரு படம் வந்திருக்குன்னா ரொம்ப நல்ல விஷயம் தான், பட் மேக் ஷூர் யூ ஹேவ் த ஒன் டைரி கவர்ஷீட் அங்கே இருக்கும், நீ தான் கேட்கணும், உனக்கு வந்து சொல்லணும். இல்லை சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கோ. You make sure that you write down the call sheets of any film. அப்போ நீ கிளாஷ் கால் ஷீட் டேட்ஸு கன்ஃபியூஸ் ஆகாது அப்படியெல்லாம் சொல்லியிருந்தேன் சொன்னேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணேன். ஐ ஆம் ஸோ ஹாப்பி கமல் சார் அன்னைக்கு எனக்கு தனியாக கூட்டிகிட்டு போய் இது சொன்னதில் எனக்கு பெருமை இருக்கு. கோகிலா படம் சொன்னாலே இன்னைக்கு பார்த்தாலும் அவ்வளோ அப்டேட்டடாக ஃபிலமாக இருக்கும். சின்ன ராமசாமி சார் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன், பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலம், பட் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம்ஸ். அதோட சிறப்பு என்னன்னா கமல் சாரோட ஃபேவரட் ஃபிலிம்ஸில் அது இருக்கும், ஷோபா மேடமோட ஃபேவரட் ஃபிலிம்ஸில் அந்த படம் இருக்கும், ரோஜா ரமணி ஃபேவரட் ஃபிலிம்ஸில் அது இருக்கும், மோகன் ஃபேவரட் ஃபிலிம்ஸில் அது இருக்கும். தட் இஸ் தி கிரேட்னஸ் ஆஃப் பாபு மகேந்திரா சார். அவர் வீட்டிலேருந்து யாரையும் கூப்பிட முடியலையே, வர முடியலையே, மீட் பண்ண முடியலையே போது இன்னைக்கு சீம ராமசாமி அந்த யூனிவர்சிட்டியில் வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஹரா, இது வந்து என்ன சொல்றது, என்னை வந்து சீனு ராம சுவாமி அவர்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்ல கன்வின்சிங்காக எடுத்துட்டு இருக்காரு விஜய் ஸ்ரீ ஜியோ. இது உழைப்பாளி நாயகன் முரு
நிக்கி முருகன் அவர்களும் முக்கியமான காரணம். அவர் அவ்வளோ பொறுமையாக இருந்து கோடர்களை முடிச்சு கொடுத்து என் வின் பியூட்டியிலேருந்து முடிச்சு கொடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பட் இருந்தாலும் என்ன சொல்ல வரேன்னா, இவரோட அப்ரோச் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே, இவரோட அப்ரோச் ஆஃப் டயலாக்ஸ் எதுவுமே இது வரைக்கும் நான் பார்க்காதது என் ஹிஸ்ட்ரியிலேயே. எனக்கு தெரிஞ்சு இவர்கிட்ட பேட் இருக்கிற மாதிரியோ பேனர் இருக்கிற மாதிரியோ டைலாக் எழுதுன மாதிரி இது வரைக்கும் ஸ்பாட்ல பார்த்தது நான் பார்த்ததுல மணிவண்ணன் சார் மட்டும்தான். அப்பப்போ இந்த மாதிரி டைலாக் ஸ்பாட்ல சொல்லி அசிஸ்டன்ட்ஸ் அசோசியேட் எழுதுப்பாங்க. இங்கே யாரும் எதுவுமே இல்லை. இஸ் ஆல் இன் ஆல் ப்ரொடக்ஷன் பார்த்துப்பாரு, கதை திரைக்கதை வசனம் இயக்கம் லிரிக்ஸ் கேமரா லைட்டிங் முதல் கொண்டு எடிட்டிங் டிஏலே வரைக்கும் he knows the job. I am so happy, I am so blessed, I selected this gentleman for Haraa. Thank you so much. Thank you Vijay. உங்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இந்த படம் இருக்கு. எல்லாரும் நினைக்கிற மாதிரி வெறும் ஆக்ஷன் இருக்காது, இதுல எமோஷன் கனெக்ட் அவ்வளவு நல்லா இருக்கு. அதனால தான் ஒத்துருக்கேன். அப்பா பொண்ணுக்கு இருக்கிற ஒரு கதை இதுல ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணிருக்கிறார். எங்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி மெலோடி சாங் இருக்கு, அப்பா பொண்ணு சாங் இருக்கு, எனக்கும் குஷ்பு சுந்தர் அவங்களுக்கும் ஒரு டியூட் சாங்கும் இருக்கு. இது எல்லாமே டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. எதுவுமே பழைய இந்த 106 எனக்கு தெரியாது. இந்த இத்தனை படம் நடிச்சிருக்கேங்கிறது சத்தியமா எனக்கு தெரியாது. கருணாகரன் சொல்லித்தான் தெரியும். எனவே இத்தனை படத்தை இல்லாத ஒரு அல்லாத மோகன் எப்படி இருப்பாருங்கிறது நினைக்கிறவங்களுக்கு இது நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும். என்ன பொதுவாக பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ன்றது என்னோட கட் ஃபீலிங். தப்பு வராது, எவ்வளோ சக்சஸ்ங்கிறது உங்கள் கையில தான் இருக்கு. எப்பவுமே நான் வந்து படங்களை நடித்தாலும் நடிக்காட்டியும் என்னோட கூடவே இருக்கிறது என்னோட ஃபேமிலிங்கிறது தவிர நீங்கள் தான். என்னோட ஃபேன்ஸ் வந்து எப்பவுமே எனக்கு வந்து மீட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி எனக்காக பிரார்த்தனை பண்ணி ஏதாவது அனாதை இல்லம் இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு போய் சாப்பாடு அன்னதானம் அது இது கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இது உலகத்திலேயே இல்லாத விஷயம். இது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இது யாருக்காகவோ எந்த நடிகர்களுக்காகவோ அவரோட ரசிகர் மன்றத்துக்காக நான் சொன்னதில்லை. இது முழுக்க என்னுடைய ஃபேன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப கர்வம். இந்த 45வது வருஷம் அங்கிருந்து கூட அவங்க வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன் வேண்டாப்பா, எதுக்கு இது பண்ணுவோம், வர முடிக்கட்டும், அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். என்ன இல்லை இல்லை சார், நாங்கள் பண்ணுறோம் சார், உங்களுக்கு என்ன சார், நாங்கள் பண்ணிக்கிறோம். போது இயக்குனர் விஜய் அவர்கள் ஒரு பிளான் பண்ணார். அப்போ தான் சொன்னேன் ஒரு சாங் பண்ணிக்கணும், இது பியூட்டிஃபுல் சாங். அப்போ இது உங்களால் உங்களுக்காக தான், இது உங்களால் மட்டும்தான், இது நீங்கள் ரசித்தா இந்த படமும் பாட்டும் எல்லாமே ரசிக்கணும். ஐ எம் ஷூர் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியும் உங்கள் குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரியும் இந்த பாட்டு இருக்குங்கிறது நான் நம்புகிறேன். புதிய சீக்கிரத்திலேயே அந்த மெலோடி சாங்ஸும் நம்ம லியாண்டர் இசையில் வரும். அதுக்கும் இதே மாதிரி உங்களோட என்கரேஜ்மெண்ட் வேணும், ஆசீர்வாதம் வேணும். உங்கள் பிரார்த்தனை எப்போவுமே என் கூட இருக்குங்கிறது இல்லை, என் மேலேயும் என் ஃபேமிலி மேலேயும் என் ஹராா டீம் மேலேயும் எப்போவுமே இருக்கணும் அப்படின்ட்டு. மற்ற விஷயங்கள் நிச்சயமாக ஒப்பு நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஒரு சில படத்தில் மட்டும்தான் மைக் எடுத்தீங்க, ஆனால் இன்னைக்கு மைக் மூவன் சொல்கிறாங்க, அதுக்கு என்ன காரணம்? இல்லைங்க, இப்போ கூட கையில் உங்கள் கையில் தான் மைக் இருக்குது. அது வேறு ஒன்றுமே இல்லை. என்னோட நான் இத்தனை படத்தை நடிச்சிருந்தாலும் சிங்கராக நடிச்சது ஒரு சில படங்கள் தான். ஆனால் என்னோட படங்கள்லையே இளையராஜா சார் மியூசிக் ஆகட்டும், எஸ்பிபி சார் குரல் ஆகட்டும், என்னோட இயக்குநர்கள் கதை திரை கதை வசம்பாக ரொம்ப உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருக்குங்கிறதுக்கு பாடல்களும் ஒரு காரணமாக இருக்கலாம். கதை திரைக்கதை வசனம் இயக்கம் இருந்தால் தான் பாடல்கள் வெற்றிங்கிறது நம்புறவன. எல்லா படத்துக்கும் நான் வந்து சொல்கிறத என்னோட நன்றி நான் தெரிவிக்கிறத தயாரிப்பாளருக்கும் மற்றும் இயக்குநருக்கு தான். இயக்குனர் டீம் அது அஃப்கோர்ஸ் இந்த 25 கிராஃப்ட் போக கிராஃப்டில் இந்த ஜெர்சியில் இல்லாத அமைப்புகளாகட்டும், அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கிறதாகட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸிபியூட்டர் வரைக்கும் எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணி அது உங்களுக்கு வந்து கிட்ட வந்து சேர்க்க வைக்கணும். அதுக்கு நண்பர்கள் ஜெர்னலிஸ்டெல்லாம் ஹெல்ப் பண்ணோம். எல்லாமே எல்லா கூட்டணியும் கரெக்டாக இருக்கும்போது இயற்கையை நமக்கு ஹெல்ப் பண்ணுவோங்கிறத நம்புறவானாங்க. என்னன்னா பாடங்கள் வெற்றி அடைஞ்சதும் நேச்சுரல்
மைக் சொல்றாங்க. மைக் இன்னும் எத்தனையோ விஷயம், நான் எய்ட்ஸ்ல இறந்துட்டேன் கூட சொன்னேன். இதை பத்தி எல்லாம் ஒரு பிரச்சனை என்ன இருக்கு, என்னை பத்தி எந்த வாத விவாதம் எங்கே வந்தாலும் என்னோட நண்பர்களுக்கும் என்னோட குடும்பத்துக்கும் நான் யாருன்னு தெரியும்ங்கிறதுனால உங்களோட ஆசீர்வாதம் இருக்கும் வரை எதை பத்தியும் எனக்கு பிரச்சனை இல்லை.